மணி 2 ஆக போகுது. ஒருத்தியனையும் காணல, நம்ம தான் போணுமோ? மக்களே, அபி சுபி, நம்ம என்னமா? மக்களே, அந்த கலையரசியா கால வளகப்பு துணி எடுக்கணும்னுட்டு 2 மணி போல பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த நெட்டவலியத்தை வர சொன்னமக்கா. நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். சாயங்காலம் வரும்போது பிள்ளைகளுக்கு உளுந்த வடையும் பருப்பு வடையும் வாங்கிட்டு வரமக்கா. அமைதியா சண்டை போடாம இருங்கண்ணா. எம்மா, நாங்களும் வரோம்மா. வேண்டாம் மக்களே, மழையா இருக்கு. என்ன ஒரு மாதிரி அங்கேயும் காய்ச்சல் அது இதுன்னு தும்மல் எல்லாம் இருக்கும் மக்களே. வீட்டுல இருங்க, நாங்க ஒரு ஓட்டத்துல போய் வாங்கிட்டு ஓடி வந்துருமா. ஏமா என்னம்மா, எதுக்குமா குட்டிய? அம்மா கலையரசியக்காலு வளகாப்புக்கு துணி வாங்க போறாளாண்டி நாகர்கோயிலுக்கு. நம்மளதான் வீட்டுல இருக்க சொல்லிட்டு போறா. எம்மா என்னம்மா, எப்ப பார்த்தாலும் நீங்க ஒத்தை தான் போறீ. இப்ப வர வர எங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போறதில்ல. வீட்லயே அடைஞ்சு அடைஞ்சு எங்களுக்கு போர் அடிக்குமா. வெளியே உள்ளவ எல்லாரும் எங்கள்கிட்ட கேட்கவையா, நீங்க வெளியே வரல கொஞ்ச நாளா உங்க அம்மா தானே அங்கேயும் சுத்திட்டு கிடக்காவனு. கேட்கவே கேப்பாவ மக்களே. என்ன அமைதியா வீட்டுல இருங்க பாவம் போல. அப்ப வரும்போது ஆளுக்கு 2 உளுந்த வடையும் 2 பருப்புடையும் வாங்கிட்டுருட்டா. நாங்க என்ன சின்ன பிள்ளைகளா? எம்மா வேற ஏதாவது வாங்கிட்டுவாமா? இந்த கேக் வாழ்க்கையில இருந்து அழகான ஹனி கேக் எல்லாம் வாங்கிட்டு வா. ஆமா, எனக்கு அங்க உள்ள தேன் குழல் முறுக்கு வாங்கிட்டுவாமா. எப்படி கேக் வாழ்க்கைக்கு அங்க இருந்து எங்க இடையில இறங்கி இல்லாட்டி வாங்கணும்? ஏட்டி வாங்கிட்டு அப்புறம் நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது கிடைச்சிருந்தா வாங்கிட்டு வருவேன். ஏமா போத்தீஸ் அடுத்து கௌரி சங்கர் இருக்கா, அது பக்கத்துல தாமா இருக்கு கேக் வாழ்டு. இது ஒரு எள்ளு போல நடந்தா போதும், ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே வந்துடும். ஆமாட்டி, எங்களுக்கு இப்ப அதான் சுவாலி. இப்ப போனோமா வந்தோமான்னு இருக்கணும். மழை வந்தே வந்தேன்னு இருக்கு. பாவம், அந்த பிள்ளைய கூட்டிட்டு போணுமா இல்ல நாங்க ஒத்தே போறோமானே தெரியல. இப்ப பஸ் வேற விட்டு போயிரும். நான் போயிட்டு வரேன், அமைதியா இருங்க வீட்டுல. சும்மா இருமா, நானும் வருவேன். அவ வந்த அன்னைக்கு நானும் வருவேன். சோ உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இவ்வளவு ஒரே ஒருத்தி மட்டும் வா. அப்ப நீயே முடிவு பண்ணு பாப்போம். சரி, அப்ப நான் சுபிய மட்டும் கூட்டிட்டு போறேன், அது வீட்டுல இரு. உனக்கு என்ன கண்டா எரிச்சலா இருக்குமே? நானும் வருவேயா? நான் வந்தா என்ன பெரிய இவ்வளவு நீ? நானும் வருவேம்மா. என்னத்தையும் செய்யுங்கட்டி, நான் பாட்டுக்கு போறேன். அங்க போய் ஏதாவது கேட்கணும். ஏரு, 5 பைசா கையில எடுக்கல. போறது வாரது அவ்வளவுதான் வேலை. இந்த துணி எடுக்க வேலை எல்லாம் நெட்ட வலிக்க செலவாக்கும். சும்மா நாங்க பாத்துக்கு தானே வரோம். நாங்க என்ன ஏதாவது கேட்டோமா? கேட்ட மாதிரி பேசிட்டு இருக்காமா? சரி வாருங்க. எப்ப பார்த்தாலும் வயசு பிள்ளைல கெட்டிட்டு கூட்டிட்டே நடக்கே. எம்மா பாத்தியாமா, இந்த ராஜகுமாரன இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து நம்மள ஒரு மாதிரி பேசிட்டு நேத்து வந்தவங்க கூட எங்க இல்லாம ஊர் சுத்த போயிட்டான் பாத்தியாமா. பாட்டி பாட்டி. ஏன் பாட்டி, காலையிலே வந்திருக்கா? என்ன விஷயம் பாட்டி? நான் கலையரசி அக்காவை பார்க்க வந்திருக்கேன். என்னதே கலையரசிய பார்க்க வந்திருக்கியா? பாவட்டி வழியா? நெட்டவழி அத்தை தான். அவையில பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போன்னு சொன்னாவ. எம்மா பாத்தியாமா, இத்தனை வருஷமா நம்ம இங்க இருக்கோம், ஒருத்தியாவது நம்மள மதிச்சு பேசியிருப்பாளா? இன்னைக்கு இந்த கலையரசி இங்க வந்த உடனே அவளை பாக்குறதுக்கு ஆளை சொல்லி விட்டுருக்கியா? ஆய முடிட்டு என்ன விஷயம்னு கேளுடி. ஏடி ஆமா, என்ன விஷயம் சொல்லு. அதனா கலையரசி அக்கா கிட்ட தான் சொல்லுவேன். கலையரசி இல்ல, யாரும் இல்ல, போ அவங்க வீட்டுக்கு போ. ஐயோ கலையரசி அக்கா இருப்பவன்லாம் நினைச்சேன். சரி நான் அப்ப வீட்டுக்கு போறேன். போ போ. பாத்தியாமா, இன்னைக்கு வந்த குட்டிக்கு என்ன மவுசுன்னு. ஏடி நம்ம என்னட்டி செய்யக்கு, எல்லாம் கைமீறி போயிட்டு. கைமீறி போன பிறவைக்கு என்ன செய்யதுக்கு? அத பாய அடிச்சு வரட்டேக்குள்ளால எங்கேயாவது போவோம். டி எங்க போறதுக்கு? இன்னும் அந்த பாய வரட்டு, இன்னும் எழும்பவே இல்ல. அவன் வந்த பிறகு 4 கேள்வி கேட்கலாம்னு தான் இருக்கேன். ஏட்டி அவன் முன்ன மாதிரி இல்லட்டி. இப்போ அவன் வாரான், அவளை கூட்டிட்டு வெளியே போறான். எங்க போறாவ, எங்க வாராவன்னு ஒன்னும் தெரியல. வீட்டுக்கு வரும்போது எங்கேயாவது தின்னுகிட்டு வராவ. நம்மளுக்கு ஒரு பார்சல் அது வாங்கிட்டு வராவளா? இவ சொல்லி விலைக்கு வச்சிருப்பாமா? உன அம்மைக்கும் பாட்டிக்கும் ஒண்ணும் வாங்கி கொண்டு கொடுக்காத. வீட்டுல கிடக்க பழைய கஞ்சி இருந்தா ஏதோ தின்னுட்டு, இல்லன்னா தின்னாம கிடந்து பட்டினி கிடக்கட்டு. நீ எனக்கு மட்டும் வாங்கிதான்னு கேட்டிருப்பா. என்ன செய்யதுகிட்டி? அது பாய அடிச்சு வரட்டதுக்கு முன்னால நான் எங்கேயாவது அநாத ஆசிரமத்துக்கு போயிடலாம்னு இருக்கேன். ஆமா, அநாத ஆசிரமத்துல ஒண்ணு எங்க சேப்பாவ? எங்கேயாவது முதியோர் இல்லத்துலதான் சேப்பாவ. நீ மட்டும் இல்ல, போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. ஆறாம் டி அவன் வாரான். புதுமா பிள்ளைக்கு ரப்பரு நல்ல யோகமட, அந்த மணமகள் தான் வந்த நேரமட. பாத்தியாட்டி வசந்தா, புது மாப்பிளைக்கு நல்ல யோகமாம் டி, அது அந்த மணமகள் வந்த நேரமாம் டி. குளிரோடை போல் இருப்பா இருப்பா, நம்ம நயன்தாரா போல நடப்பா நடப்பா. அவ நடப்பா, அவ படுப்பா, அவ வருவா. ஏல இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து உன்ன ஆளாக்கி குடிக்கிறதுக்கு 500 தார அம்மைய நீ மறந்துகிட்டு நேத்து வந்தவளை பத்தி பாட்டு பாடிட்டு இருக்கிறீல. என்னைக்காவது எனக்கு ஒரு பாட்டு பாடி இருப்பியா? இதுதான் உனக்கு வருத்தமா? இதுக்கா மூஞ்சி திக்கிட்டு ரெண்டும் இருக்கிறிய? இல்ல நேத்துல இருந்து நீ சரியில்லாமலே இருக்கா. நேத்தி காலையில மறு வீட்டு ஒண்ணு அனுப்பி வைக்கும் போது ஏதோ போவே போயிட்டு உடனே வருவேன்னு சொன்னா. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்குவோல? இல்லை உன் பொண்டாட்டி இதுவரைக்கும் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, வெளியே காணல. ஒரு காப்பி தண்ணி வேணுமா?
இல்ல ஏதாவது தின்னுதியடா, ஏதாவது கேட்டாலல? பாட்டி அவளுக்கு தான் முடியாம இருக்கல, நீங்களே காபி எல்லாம் காச்சி குடிச்சிட்டு அவளுக்கும் கொடுக்க வேண்டியதானே? விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க யாராவது அவளை வந்து எட்டி பாத்தியளா? அவளுக்கு கால் வலிக்குவா, வயிறு வலிக்குவா, எப்படி இருக்கியா, எழும்புனாளா, என்ன செய்தா, ஏதாவது கேட்க வந்தியளா? நீங்க பாட்டு எல்லா தப்பையும் உங்க மேல வச்சுக்கிட்டு சும்மா என்ன பொண்டாட்டிய பத்தி பேசிட்டு இருக்கிறியா? ஏமா சொன்னேன்லையா, இவன் ஆளே மாறிட்டான். இனி நம்ம ரெண்டு பெட்டிய கட்டிக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். எங்க கிளம்ப போறிய? இவன்கிட்ட என்ன தம்ம சொல்லணும், நீங்களே சொல்லுங்க. இல்ல நாங்க வயசானவிய தங்கி இடத்துக்கு போறோம்ல, அங்க போன இழுவில சுவாத்து பருக்கையாவது கிடைச்சோம், வருஷத்துக்கு ரெண்டு துணிமணியாவது கிடைக்கும், போய் உள்ள காலத்தை மிச்ச மீதி அங்க கழிக்கும்ல. சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்க. சட்டை கிழிஞ்சி இருந்தா தச்சி போடலா, இந்த சொல்ல கிழிச்சிட்டானே இத யாரு தைப்பா? நூலம் இல்ல, வாலும் இல்ல, வானில் பட்டம் விடுவேனா? ஆதி இல்ல, அந்தம் இல்ல, நானும் வாழ்வ ரசிப்பேனா? இப்ப எதுக்கு ரெண்டரும் தேவை இல்லாம ஒப்பாரி வச்சிட்டு கிடக்குறிய? உன்னைய மாதிரி பிள்ளைய பார்த்தா ஒப்பாரி வைக்காம கலகலன்னு சிரிச்சுக்கிட்டாலே இருப்பாவ. இல்ல எங்களை இப்படி விட்டுட்டு போறியல? ராத்திரி எல்லாம் மழை ஒழுக்குல இந்த கட்டுல ரெண்டு காடியில இருக்க தண்ணிய பாரு, தலையெல்லாம் தண்ணி. ஒரு பெட்ஷீட் ஒழுங்கா கிடையாது, மூட்டை முடிச்சா கட்டி வச்சிருக்கோம்ல. லே இந்த வீட்டையாவது இழுவில நல்லா இருக்கப்படாதல? பாட்டி நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறிய? இப்ப எதுக்கு தேவையில்லாம ரெண்டரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறிய? நீ எங்களெல்லாம் அம்போன்னு இல்லையா விட்டுட்டு போகிருக்கா? அம்போன்னு விட்டுட்டு போமாட்டேன். நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு வந்து சேரும். ஆமா இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வெளியே போய் பாரு, அடுப்பெல்லாம் ஈரமா கிடக்குல. இவ்வளவு நாளும் மழை டைம் அப்படிதானே நம்ம சோறெல்லாம் பொங்கிட்டு இருந்தோம், உள்ள ஒரு ஸ்டவ் இருக்குல்ல அதை வச்சு செய்யுங்க. அங்க பாருல, நாங்க படுத்து கிடக்க இந்த இடத்துல தம்பளை எழுப்பு போல கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கோம். சரி இப்ப நான் உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வரேன், அமைதியா இருங்க. இப்ப எதுக்குல பிரியாணி, அவ்வளவு ரூபாய் எங்கல இருக்கு? நீ அத்தை போனும்ல மறுவீடு, அங்க என் மாமியாரு 2000 ரூபாய் கையில தந்து அந்த 2000 ரூபாய் அப்படியேதான் இருக்கு. அதுல நான் அவ ஒரு பிரியாணி கேட்டாளா, அதான் சரி எல்லாருக்குமா சேர்த்து ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரேன். வயிறு பசிக்குள்ள வீட்டுல எல்லாம் மழை ஒழுக்கு, அடுப்பு எல்லாம் எரியலமா, நான் உனக்கு வெளியே போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வரேன். அப்போ எல்லாருக்குமே வாங்கிட்டு வாங்க. சரிம்மா எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன், நீ உள்ள போயிரு. என்ன கலையரசி சொல்லிட்டு இருக்கா? நான் இன்னும் 2 மாசத்துல ஒரு நல்ல வாடகை வீட்டை பாக்கியம்மா, நான் வேலைக்கு போயிட்டு அந்த வாடகையும் கட்டிட்டு உங்களை நல்லா பாத்துக்கிடுவேன். கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கும் இந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு. எங்க அம்மாட்ட கொஞ்சம் காசு கேட்டு இந்த வீட்டுல இந்த இடத்துல நாம வந்து ஒரு பெரிய அழகான வீடு கட்டுவோம். ஐயோ அத்தை ஒண்ணும் தொந்தரவு பண்ணாதம்மா, அவங்க அப்படியே இருக்கட்டும். என்ன நான் இருக்கல, எனக்கு கை கால்லாம் நல்லாதானே இருக்கு, நான் ஒரு வேலைக்கு போய் இல்வான்னு போட்டு இந்த வீட்டை அழகா கட்டுவேன். அத்தை கொஞ்ச நாள் அந்த வீட்டை சரி பண்ணிடலாம். ஐயோ சொல்ல மறந்துட்டேன், அந்த நெட்டவெளி அக்கா இருக்கவல்ல, அவைய போன் பண்ணாவ, 2 மணிக்கு வெளியே போகணுமா வாரியா? 2 மணிக்கு கூப்பிட்டாங்களா? சரி அப்ப போயிட்டு வருவோம். சரி அப்ப நம்ம போற வழியில வெளியே சாப்பிடுறோமா? துணி மாத்திட்டு வா. ஐயோ வெளியே எல்லாம் போய் சாப்பிட வேண்டாம், நீங்க அப்படின்னா வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வர்றத பாட்டிக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் கொடுத்து இங்கேயே நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு போவோம். சரி நான் அப்ப வாங்கிட்டு வரேம்மா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் திரும்பி வர்றது வரைக்கும் யாராவது இந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுத்து விடுங்க. ஆமா நீயா வந்து இப்படி சொல்லுவா, கடைசியில நாங்க ஏதாவது பதிலுக்கு பேசுவோம், பேசுவோம்னா மாப்பிள்ளைட்ட ஒண்ணுக்கு ரெண்டா இலக்கி விட்டு கூத்து பாக்கக்காம இருக்கியா? அதான் எங்க ஒன்னு போறேன் கூப்பிட்டாம்ல போவா, எங்களை பத்தி எதுவும் கவலைப்படியா? சரி எத்தை நான் அப்ப வாரேன். இந்த வீட்டுக்கு வந்த நேரம் பூனை போல இருந்தா, இப்ப பாருங்க என்ன பேச்சு பேசியா,
ஏமா நீ ஆமா வாயை துறக்காம இருக்க ஒரு சைடு வாக்குல வாய் கோணிட்டு வேற இருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாய் துறக்காம இருக்கிறது அப்படி நல்லது ஏமா எப்போ வாய் மூடாதம்மா உனக்கு என்னத்தையாவது சொல்லி சொல்லி இருப்பியே இப்படி வாயை அடைச்சி வச்சுட்டாவளம்மா உனக்கு வாய சரி உடம்மா தாயே நானே உள்ள ஜீவனை எப்பயாவது கழிச்சிட்டு போலான்னு இருக்கேன் அதான் உன் மோயில் சாப்பாடு வாங்க போயிருக்காம்ல அப்புறம் நம்ம வேற என்னத்தையாவது சொல்லி அது அந்த பிள்ளைய காதல கேட்டு அவ ரெண்டா சொல்லி கடைசியில உள்ள சாப்பாடும் கிடைச்சாம போயிரம்மா வாய முடிட்டு